உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். போது ஐஸ் எல்லாம் வேண்டாம், பாலை குடிச்சிட்டு படுங்க. ஐ படுக்கிறதா? உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன்டி பொண்டாட்டி. என்ன? பாலை வச்சுட்டு மொட்டை மாடிக்கு வா, கிஃப்ட் அங்க கொடுக்குறேன். என்னங்க? என்ன கிஃப்ட்? என்ன? என் கிஃப்ட் பார்த்தா அப்படி அசந்து போயிடுவேன். நீங்க முதல்ல கிஃப்ட காட்டுங்க, நான் அசந்து போறேனா இல்லையா நான் அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? அங்க பாரு. டண்டடை. மருதாணி, இதே இப்ப வாங்குனீங்க? வாங்குனா? ஹலோ, உனக்காக இலைய பறிச்சு கை வலிக்க வலிக்க அரைச்சு கொண்டு வந்திருக்கேன்டி. நேத்தே ரெடி பண்ணிட்டேன், கல்யாண அல்ல செல்ல இதை மறந்துட்டேன். அதனால என்ன, காலையில வச்சுக்கிறேன். நீ காலையில வச்சுக்கிறதுக்காக இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். கை நிட்டு, நானே என் கையால வச்சு விடுறேன். என்ன அப்படி பாக்குற? ஓ, என்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்னு யோசிக்கிற, கரெக்டா? இல்ல, கொஞ்சம் லூசோன்னு பார்த்தேன். எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுட்டு மருதாணி வச்சு விடுங்க. இல்ல, யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, கை நிட்டு. கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றியே நான் சிரித்தேனே. என் மனதும் ஏனோ என்னிடமில்லை, வேண்டியே உன்னிடம் நான் துளித்தேனே. கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, உந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப வந்து பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. தூங்கவா? ஆமா. ஏய், நான் உனக்கு ஒரு gift கொடுத்திருக்கேன், எனக்கு return gift கொடுக்க மாட்டியா? அதான் கையில மருதாணி இருக்கே. அடிப்பாவே, இதான் நீ முதல்லயே சொன்னியா? புரிஞ்சா சரி. ஏய், மருதாணி பட்டாலும் பரவாயில்ல. செவந்தி, இன்னும் பூர்ணிமா எந்திரிக்கலையா? தூங்கட்டும் அத்த, நேத்து முழுக்க அலைச்சல் இல்ல. இந்தாங்க மனோ, ஐசுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வரணா பார்த்து முடிக்கணும்ப்பா. அதுக்குனமா முடிச்சிடலாம். இல்லப்பா, தள்ளி போட தள்ளி போட நமக்கு தான் நஷ்டம். இல்லனா கண்டவங்க எல்லாம் கண்டபடி பேசுவாங்க. அத்த, யார பார்த்து சொன்னீங்க சொல்லுங்க? அத்த, யார பார்த்து கண்டவங்கன்னு சொன்னீங்க? நான் பொதுவா தான் சொன்னேன். இத நான் நம்பணுமா? என்ன பார்த்து ஜாட பேசிட்டு ஏன் நழுவுறீங்க? தைரியம் இருந்தா நேராவே கேளுங்களேன். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தா அதை தொட்டு இன்னொரு நல்ல காரியம் நடக்கணும்னு தான் 60-ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். நீ அதை வச்சு ஐஸ்வர்யாவை பேசியிருக்க?
எந்த அர்த்தத்துல அப்படி பேசுன புரியுமா? உன் கூட பிறந்தவளுக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்தா நீ அப்படி பேசிருப்பியா? ஓ, எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாச்சா? இதுக்கு காரணம் யாருன்னு தெரியும். இருங்க வரேன். பேசாம இருங்க, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சும்மா இருட. செவந்தி, காஃபி ரெடியா இருக்கு. நடிக்காதீங்க. எப்படிங்க உங்களால இப்படி நடிக்க முடியுது? என்ன சொல்ற பூர்ணிமா, நான் என்ன நடிச்சேன்? கோயில நடந்ததையெல்லாம் பத்தி வச்சிருப்பீங்க போல. அத்த காலையிலயே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க புரியல? அங்க நல்லவங்க மாதிரி பேசிட்டு இங்க வந்து அத்த கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கீங்க. எங்க அம்மா ஏதோ ஒரு வருத்தத்துல பேசினாங்க, அது ஒரு குத்தமா? அத்த, நான் என்ன போட்டு கொடுத்தேன் உங்ககிட்ட? ஏன் இத சொன்னா என்ன தப்பு? இதுக்கு பேர் சொல்றது இல்லங்க, போட்டு கொடுக்கறது. பூர்ணிமா, நீ ரொம்ப தப்பா பேசுற. செவந்தி எதை எப்ப போட்டு கொடுத்தா? சண்டை வர வேண்டாம்னு என் மகன் நினைக்க போய்தான் நானே அமைதியா இருந்தேன். ஓ, அப்ப எல்லாமே பேசி வச்சுட்டு தான் செய்றீங்களா? நான் தெரியாமதான் கேக்குறத. நானும் இந்த வீட்டு மருமக தானே. கோவில்ல எப்ப எதுக்கு எடுத்தாலும் செவந்தி செவந்தின்னு அவங்களே கூப்பிடுறீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் யாரு? எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? சொல்லுங்க, என்ன மரியாதை இருக்கு? இத்தனையும் சகிச்சுக்கிட்டு நான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பூர்ணிமா, உன்னை யாரும் எதுவும் சொல்லலம்மா. கொஞ்சம் புரிஞ்சு பேசணும் தான் சொல்றோம். ஐஸ்வர்யாவ உன் தங்கச்சியை நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் நீ பேசிருக்க மாட்டில்ல. மாமா, இப்படி எல்லாரும் கார்னர் பண்ண நான் என்ன பண்றது? செவந்திக்கு தானே இந்த வீட்டுல மரியாதை. என்ன எல்லாரும் தொக்கை தானே பாக்குறீங்க? நான் ஒன்னும் சும்மா வரல மாமா. 100 பவுன் நகை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, நாங்க எதை பத்தி பேசுறோம், நீ எதை பத்தி பேசுற? பேசுனா எல்லாத்தையும் தான் மாமா பேசணும். ஏதோ செவந்தி அன்னைக்கு சமைச்சாங்க, சரி, அதுக்காக தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணுமா? எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி வேலை செஞ்சதா மரியாதை கொடுப்பீங்களா? பூர்ணிமா! என்ன பூர்ணிமா? என்னங்க பூர்ணிமாக்கு? ஏ பூர்ணிமா, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எனக்கு எல்லாம் தான் பிரச்சனை. அத்தனை பேர் கூடி இருக்க செவந்தி செவந்தின்னு இவங்கள தானே கூப்பிட்டீங்க? ஆமா, அறுக்க மாட்டாதவளுக்கு இடுப்ப சுத்தி 68 கருக்கருவா. ஏண்டி வேலை செய்யறவளை தரடி கூப்பிட முடியும்? ஆமா, காசு பணம் சீர் சனத்துல செய்ய முடியாதவங்க வேலை செஞ்சுதானே பேர் வாங்க முடியும்? 60 கல்யாணத்துக்கு செவந்தி வீட்டுல எவ்வளவு சீர் செஞ்சிருக்காங்க, எங்க வீட்டுல எவ்வளவு சீர் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமா அத்த? இப்ப எதுக்கு அந்த பேச்சு? வேலை செஞ்சவங்க தான் நல்ல மருமகனா? அப்ப இந்த சீர் சர்த்தி செஞ்சவங்க எல்லாம் எந்த கணக்குல வரும்? சீர் வருஷ நோட் எடுத்து பாருங்க, எங்க அம்மா எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். மரியாதையும் பாசமும் இருக்க போய் தான் அள்ளி கொடுத்துருக்காங்க, சும்மா ஒண்ணும் இல்ல. சரிம்மா, உங்க வீட்டுல தான் நிறைய செஞ்சிருக்காங்க, இத இத்தோட விடு. பாத்தீங்களா மாமா, இத மட்டும் இவ்ளோ ஈஸியா விடுன்னு சொல்றீங்க, ஆனா நான் பேசுறத மட்டும் பெருசு பண்ணி நடு வீட்டுல பஞ்சாயத்து கூட்டுறீங்க. ஏய் பூர்ணிமா, என்ன? ஏங்க, நடந்ததாங்க சொல்றேன். நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்கல்ல, நான் பேசித்தான் ஆகணும். மாமா, நீங்க சீர்வரிசை நோட்ட எடுத்துட்டு வாங்க, அப்ப தெரியும். பூர்ணிமா, இங்க ஒன்னையோ இல்ல செவந்தியையோ யாரும் பிரிச்சு பாக்கல. நீ ஏன் ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காத? அத்த, நீங்க முதல்ல சீர்வரிசை நோட்டை எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் இந்த வீட்டு மேல யார் அதிக மரியாதை வச்சிருக்காங்கன்னு. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? போய் நோட் எடுத்துட்டு வாங்க. இப்ப இதெல்லாம் தேவையா பூர்ணிமா? நோட் எடுத்துட்டு வர சொன்ன. எடுத்து பாருங்க.
எடுத்து பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அவரையே பார்த்துட்டு இருப்பீங்களா? பார்க்கறதுக்கு தானே எடுத்துட்டு வந்தீங்க, எடுத்து பாருங்க. எவ்வளவு நேரம் பாப்பீங்க? பாத்துட்டு தானே இருக்க. சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா எவ்வளவு எழுதிருக்காங்க சொல்லுங்க. 25,000 ரூபாய். அப்படியே உங்க செவந்தி ஆண்டி வீட்டுல எவ்வளவு எழுதிருக்காங்க பாத்து சொல்லுங்க. 25,000 ரூபாய். பார்க்கட்டும் மாமா, அப்பதான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். என்னடானா, எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அதான் முழிக்கிறாரு. பூர்ணி, அது அப்ப வாய் திறந்து சொல்லுங்க, எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு. மாமா எவ்வளோடா செஞ்சிருக்காரு? மாமா, நான் குத்தி காட்டுறதுக்காக சொல்லல, எனக்கும் தெரியும். நான் இவங்களை குத்தம் சொல்லல, பாக்குற வேலைக்கு தகுந்த மாதிரி தானே சீர் செய்ய முடியும். எவ்வளவுங்க? 100, 500? டேய், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஏன் மென்னு முழுங்கிட்டு இருக்க? எவ்வளவு எழுதியிருக்காங்கன்னு சொல்லு. 50,001 ரூபாய். கொடத்து பால் கறந்தாலும் கூரைய புடுங்கிற மாடு வேண்டான்னு சொல்லுவாங்களாம். இப்ப பேச வேண்டியது தானே? வாசவந்தி போலாம் அண்ணா.
வாசவந்தி வாங்க வாங்க மச்சான், உட்கார். மாமா எங்க? அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அப்பா வெளியில போயிருக்காரு மச்சான், ஏதாவது பிரச்சனையா? ஏன் மாமா இப்படி இருக்காரு? அவர் மட்டுமா இல்ல நீங்க எல்லாரும் இதுல கூட்டா? சொல்லுங்க, நீங்களும் இதுல கூட்டா? என்ன கிருஷ்ணா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க. 50,000 ரூபாய் செய்முறை செய்யற அளவுக்கு மாமா கிட்ட காசு ஏது? காசா? எந்த காசு மச்சான்? எந்த காசா? சும்மா தெரியாத மாதிரி மழுப்பாதீங்க. அம்மா அப்பாவோட 60 கல்யாணத்துக்கு எண்ணி 50,001 செய்முறை செஞ்சீங்களே, அந்த காசு? அதுவா? அதுக்கு என்ன மச்சான் இப்போ? விளையாடாதீங்க கிருஷ்ணா, நான் செம்ம கோபத்துல இருக்கேன். யாரு கிட்ட அவ்வளவு செஞ்சீங்க? நான் அம்மா அப்பா ஏதாவது சொன்னோமா, இல்ல செவ்வந்தி ஏதாவது கேட்டாளா? சொல்லுங்க கிருஷ்ணா, என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? அட விடுங்க மச்சான், செய்முறைங்கிறதே முறையா செய்யறது தானே? மாப்பிள்ள, நான் கேட்டது அது இல்ல. இவ்வளவு காசு உங்ககிட்ட ஏது? சொல்லுங்க, அவர் கேக்குறாரு இல்ல? அப்பா கையில அவ்வளவு பணம் இருக்க வாய்ப்பு இல்ல. நீயும் அப்பப்பதான் வேலைக்கு போற, அண்ணியும் சமையல் வேலைக்கு போறாங்க, அப்புறம் எப்படி அவ்வளவு காசு? யார்கிட்ட கடன் வாங்கினீங்க? மாமா ஏதாவது சொன்னாரா? இல்ல மச்சா, கடன் எல்லாம் வாங்கல. அப்ப இந்த காசு எங்க இருந்து வந்தது? கோச்சுக்காத செவந்தி, அம்மா இருந்தாலும் அதைத்தானே செஞ்சிருப்பாங்க. நீயும் மச்சானும் இது வரைக்கும் சீரன் கேட்டு வந்ததில்லை, அதுக்காக நாமளும் செய்யாம இருக்க முடியுமா? அப்பா உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு, அதான். செவந்தி வா போலாம். பேசிட்டு இருக்கீங்க, நமக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சாச்சுல, வா போலாம். கிருஷ்ணா, மாமா சொன்ன மாதிரி அந்த தாலி விஷயம் நீங்க எங்ககிட்ட சொல்ல எங்களுக்கு தெரியவும் தெரியாது, வா. என்னங்க தெரியவேணா நினைச்சிட்டாங்கல்ல, தெரியாமல இருந்துட்டு போட்டோம், வா.
இப்ப எதுக்கு அழுதுகிட்டு வர? செவந்தி, செவந்தி இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் அழுதுகிட்டே இருக்க? அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நாம நினைக்காததும் எதிர்பார்க்காததும் நடக்கிறதா வாழ்க்கை. அதை ஃபேஸ் பண்றதுக்கு நாம தான் தயாரா இருக்கணும். முடியலங்க, அம்மாவோட தாலி விடம் பாத்துக்கலாம். அப்படி விட முடியாது, அது வெறும் தாலி இல்ல என் அம்மா. எங்க வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அந்த தாலைய வச்சுதான் அப்பா சாமி கும்பிடுவாரு. சின்ன வயசுல நான் தூங்கும் போது அது என் கையில புடிச்சுக்கிட்டு தான் நான் தூங்குவேன். அது எனக்கு என் அம்மா கூட தூங்குற மாதிரியே இருக்கும். என் அம்மாவை நான் அந்த தாலி ரூபத்துலதான் பாக்குறேன். இவ்வளவு ஏன் அப்பா காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது அது தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவாரு. என் அம்மாவோட உயிர் அந்த தாலில தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கேன். அது போய் அப்பா அழுதுறம்மா, உள்ளே வச்சுட்டு போடுங்க. முழுசா அழுது.